இந்த சமூகங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த புரோத நிலையை இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். அதுதான் எனது இலக்கம். நாங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளிருந்து செயற்படுவோம். இங்கு வடகிழக்கு பிரதேசங்கள், நாங்கள் தமிழ் தேச மக்கள் வாழ்கின்ற பிரதேசமாக இருந்தாலும் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமையை நிலைநிறுத்துவதிலே நீங்கள் பாடுபட வேண்டும். மேலும் இந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக நீங்கள் முன்னெடுக்கின்ற பணிகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் எதிர்காலத்திலும் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கின்றோம். எனவே உங்களுக்கு நன்றி. இந்த பாடசாலையிலே 5வது ஆண்டு புலமை பரிசில் சாதனை படைத்த மாணவியை கௌரவப்படுத்துகிற இந்த நிகழ்வையும் நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு மாணவி இதே சாதனையாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நினைக்கின்ற எதிர்வரும் காலங்களில் இவரின் அந்த சாதனை இன்னும் எங்களுடைய மாணவர்களை இன்னொரு படி விட்டு செல்வதற்கான ஒரு விழாவாக இது அமைய வேண்டும். அவர்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடசாலையிலே பணங்கள் குறைந்திருந்தாலும் அவ்வாறான சாதனைகள் படைப்பதற்கு அல்லும்பகல் உழைத்த இந்த ஆசிரியர் குழாமை நாங்கள் பாராட்ட வேண்டும். அந்த சாதனை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்த அந்த உழைப்பாடுகளை நாங்கள் இந்த இடத்திலே கௌரவப்படுத்தி மேலும் இந்த பாடசாலை சம்பந்தமான பல குறைபாடுகள் இங்கு முன்வைக்கப்பட்டது. உண்மையிலே நான் நாகன்மொழி பிரதேசத்தில் ஒரு பிரதேசத்தின் தவிசாளராக இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ண பாங்கோடுதான் நான் இருந்தேன். ஏனென்றால் மாகாண சபையிலே ஒரு எதிரணி அரசியலாக இருந்து ஒரு ஜனநாயகமற்ற ஒரு நிலைமை மாகாண சபையிலே நிலவியது. இந்த அரசாங்கம் கடும் போக்கு தனத்தோடு பல தீர்மானங்களை அங்கே முன்னெடுக்கின்ற பொழுதும் சிறுபான்மை அரசியல்வாதிகள் கூட நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட அதன் காரணமாக நாங்கள் அந்த மாகாண சபையை ஒரு முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை கிழக்கு மாகாணத்தில் இருந்தது. எங்களூடாக எந்த அபிவிருத்திகளும் முன்னெடுக்கப்படுவதில்லை. எங்களுக்கு வழங்கப்படுவது 20 லட்சம் ரூபாய் காசி. அதுக்குள்ளேதான் இந்த பாடசாலைகள் ஏனைய ஆலயங்களுக்கெல்லாம் நாங்கள் நிதிகளை ஒதுக்கப்படுத்திக்கொண்டிருந்தோம். இருந்தும் நாம் அந்த மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசம் என்ற அடிப்படையில் இருந்தும் எங்களுடைய கட்சியும் ஒரு வேண்டுதலுக்கு அமைவாகத்தான் நான் பாராளுமன்றத்தில் குறிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் ஏதோ உலகின் சித்தத்தாலும் எங்களுடைய மக்களின் அந்த நன்மையான நோக்கத்துக்காகவும் தெரியவில்லை. எனக்கு தேசியப்பட்டிய பாராளுமன்ற பதவி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதிகமாக நான் எல்லை கிராமங்களில் தான் சென்று இருக்கின்றேன். இன்னும் ஒரு மனக்கசவான ஒரு சம்பவம் உண்டு. கடந்த தேர்தல் உண்மையிலே சம மக்கள் இம்முறையான அந்த வாக்களிப்பிலே மிகவும் மோசமாக கையாண்டிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறான தீர்மானத்தையும் எங்களுடைய தமிழர் போக முடியாது. இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருந்த யுத்த சூழல், எங்கள் தமிழினத்திற்கு ஏற்பட்ட அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், இன ரீதியான அழிப்புகள், இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் நேரடியாக கண்டவர். இந்த கிராமத்திலும் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆலயம் என்று பாராமல் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த பழைய விடயங்களை நான் உங்களிடத்தில் கூற பொருத்தமான ஒரு விடயம் அல்ல. ஆகவே இவ்வாறான நிலைமைகளை ஏற்பாடு செய்த இந்த நாட்டை மிகவும் மோசமான கொண்டு சென்ற உறுதலை எங்களுடைய மக்கள் பார்த்துருக்கிறார்கள் அதிகமாக. ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு நிலையான இடத்திற்கு செல்லவில்லை என்றுதான் அந்த வாக்களிப்பு காட்டுகிறது. ஆகவே இவ்வாறான நிலைமையில் இந்த அம்பாறை மாவட்டம் சார்ந்த அரசியலை நான் பொருட்படுத்தியிருக்கிறேன். நான் குறிப்பாக எல்லை கிராமங்களில் சென்று முடிந்தவரை செய்யக்கூடிய பணிகள் நாங்கள் செய்து வருகின்றோம். அதிபர் அவர்களின் பலவிட ஜனாதிபதி அவர்களூடாக அமைக்கப்பட்டிருக்கிற ஆணைக்குழு என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் 12 வருடங்களாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு நல்லிணக்க செயற்பாட்டை முன்னெடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையிலே இங்கு சொல்லப்பட்ட விடயங்களில் ஏதாவது ஒன்றை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா என்ற பல கேள்விகள் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அமையப்போகின்ற இந்த 2021வது ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறப்போகின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபை அமர்விலே இந்த இலங்கை தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்திருக்கிறார்கள். இந்த குழுக்களிலே தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இந்த அரசாங்கத்திலே அதிகாரிகளாக நியமனம் பெற்றிருக்கின்றவர்கள் கடந்த கால போர் சூழலிலே குற்றவாளியாக இனங்காணப்பட்டவர்களே இங்கு உயரதிகாரிகளாக இந்த அரசினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்து இந்த நாட்டிலே
பாரிய யுத்தத்தை செய்வதற்கு காரணமாக இருந்தவர். இவ்வாறானவர்களின் அடிப்படையில் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு வெறும் கண் துடைப்பான ஒரு விடயமாக இந்த மக்கள் காட்டுகிறார்கள். எனவே இந்த விடயத்தில் சர்வதேச ரீதியாக முன்னெடுக்கப்படுகிற விடயங்கள் உறுதியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த உள்ளக பொறிமுறை என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவ்வாறு ஒரு உள்ளக பொறிமுறை உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துகிற விடயம் தமிழ் மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றுகிற ஒரு விடயமாக எதிர்காலத்தில் அமையும். எனவே எங்களுடைய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இட்ட வரைக்குமாக எந்தவித அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தையும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. ஏனென்றால் அழிவுற்ற பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களும் இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே அவர்கள் அவசரம் அவசரமாக கிழக்கு மாகாணத்தில் பல முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறார்கள். இவ்வாறான விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே எதிர்காலத்தில் பாரிய அழிவுகளையும் ஆபத்துகளையும் முன்னெடுக்கிற ஒரு செயற்பாடாக அது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு முன்னெடுப்புகளை முன்னெடுத்து இந்த இலங்கையிலே ஒரு நிலையான, ஒரு சமத்துவமான, எல்லா இனங்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட சார்பாக மக்கள் திறன் என்ற அடிப்படையில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். Okay.